தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு யோகா ஆசிரியர் கூட்டமைப்பு தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாநில பொது செயலாளர் காசிநாத துரை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் தெரிவித்திருப்பதாவது, பள்ளி கல்லூரிகளில் யோகா ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் பல காலமாக போராட்டம் நடத்தி வருகிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் 13,000 பேர் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறி அதனை நிறைவேற்றவில்லை. ஆகவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் பயிற்சி முடித்து ஆசிரியர்கள் சுமார் 2.5 லட்சம் பேர் திமுகவிற்கு வாக்களித்தோம். ஆனால் இதுவரை எதுவும் பணி சம்பந்தமாக முடிவெடுக்க முடியவில்லை. எனவே வரும் கல்வியாண்டில் எங்களை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வெளிநாட்டில் யோகாவிற்கு அனுமதி அளித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஏன் இந்த நிலை? மருத்துவத்துறையிலும் கோவில்களிலும் யோகாவை கற்றுத்தர வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். இப்பொழுது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிறிய அளவில் எங்களை பயன்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் எங்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம். அவர்களும் இதனை முடிப்பார் என்று நம்பியுள்ளோம். யோகாவை முழுமையாக கற்றுக்கொண்டால் எந்தவித நோயும் மனிதனுக்கு வராமல் தடுக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாக கூற முடியும். மற்ற விளையாட்டுகளுக்கு நிதி ஒதுக்கும் பொழுது யோகா பயிற்சிக்கும் தனியாக நிதி ஒதுக்க வேண்டும். அதனால் மாணவர்களும் பொதுமக்களும் பயனடைவார்கள். இது சம்பந்தமாக கடந்த 3 நாட்களில் முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்து மனு அளித்துள்ளோம். அவர்களும் பரிசீலனை செய்வதாக கூறியுள்ளனர். இந்த பயிற்சி முடித்துள்ள சுமார் 2.5 லட்சம் பேர் அரசின் நல்ல முடிவுக்கு காத்து உள்ளோம் என்று தெரிவித்தனர். அவர்களுடன் யோகா பயிற்சி ஆசிரியர்கள் உடனிருந்தனர். சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு முக்கிய கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு யோகாசன் சார்பாக பல தடவை போராட்டங்கள் நடத்தியிருந்தோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யோகா ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல கட்ட போராட்டம் நடத்தினோம். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் 13,000 யோகா ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அது நடைமுறையில் இல்லாமல் சாத்தியக்கூறாக இல்லை. எனவே இந்த ஆட்சியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யோகா ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார் என்ற கருத்தில் கொண்டு தமிழகத்தில் உள்ள 2.5 லட்சம் யோகா ஆசிரியர்கள் திமுகவுக்கு வாக்களித்தோம். அது எங்களுக்கு பெரும் ஏமாற்றமாக தெரிகிறது என்று தெரியவில்லை. கூடிய விரைவில் யோகா ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் என்று நாங்கள் பெரும் எண்ணத்தில் இருக்கின்றோம். வருகின்ற கல்வியாண்டில் யோகாசிரியர் நியமிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து இப்பொழுது விளையாட்டுத் துறையிலும் யோகாசிரியர் நியமிக்க வேண்டும். ஏனென்றால் விளையாட்டுத் துறையில் வெளிநாட்டில் உள்ள போட்டிகளை தமிழகத்தில் அங்கீகாரம் கொடுத்துள்ளார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள யோகா கலையை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். ஏனென்று எங்களுக்கு தெரியவில்லை. கூடிய விரைவில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம். கூடிய விரைவில் விளையாட்டுத் துறையில் யோகா ஆசிரியர்களே நியமிக்கப்படுவார்கள் என்று எங்களுக்கு எண்ணம் உள்ளது. அதுபோல தமிழக முதலமைச்சர் அவர்கள் யோகா ஆசிரியர்களே அவர்களுடைய வாழ்வாரத்தை கருத்தில் கொண்டு கூடிய விரைவில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் யோகா ஆசிரியர்களே நியமிக்க வேண்டும் என்று எங்களுடைய சங்கதி சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம். மேலும் மருத்துவத்துறையிலும் அறநிலைத் துறையிலும் யோகா ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை பல தடவை கொடுத்துள்ளோம். அது இன்றும் வெறும் காலநிலையாக இருக்கிறது. எங்களை ஏமாற்றமே மிஞ்சுகிறது. எனவே கூடிய விரைவில் மருத்துவத்துறையிலும் விளையாட்டுத் துறையிலும் மற்ற ஏனைய அரசு துறையிலும் யோகா ஆசிரியர்களை நியமிக்க வலியுறுத்தி வருகின்ற ஜூன் மாதம் ஒரு பேரணியாக நடைபெற உள்ளது. எனவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவிலே எங்களுடைய வாழ்வாரத்தை கருத்தில் கொண்டு யோகாசிரியர் நியமிக்க வலியுறுத்தி எங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றோம்.